நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தோம், சாங்கு ட்ரெய்லர்லாம் சூப்பர்பாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள் ராதிகா சரத்குமார் அவர்கள் மற்றும் ஃபாத்திமா விஜயன் அவர்கள் எல்லாருக்கும் மட்டும் இல்லாமல் படத்தை வாங்கியிருக்கிற அலெக்சாண்டர் அவங்களுக்கும் மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய படமாக இந்த படம் அமையன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் விஜயாண்ணி சார், நிறைய நாங்கள் தனியாக உட்காந்து பேசிடுவோம், அதனால் இங்கே பேசுகிறதுக்கு சங்கோச்சமாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலேயும் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆரம்பத்தில் எல்லாரும் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைன்னு பேசினார், அதோட மொத்த உருவமாக அவரை பார்க்கலாம். டெஃபினட்டாக அவர் மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ் முதல் வெற்றி, ரெண்டாவது ஃபாத்திமா மேடம் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, ப்ளஸ் இப்போ ரசிகர்கள் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, இந்த மூணும் ஒரு சேர இருக்கிற வரைக்கும் டெஃபினட்டாக அவருக்கு தொடர்ந்து எல்லா படங்களுமே வெற்றி படமாக அமையும். ப்ளஸ் இப்போ ஜி சீனிவாசன் சார் அறிமுகப்படுத்தியிருக்காரு, இதே மாதிரி தொடர்ந்து புதிய இயக்குநர்களுக்கு அவர் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும். நிறைய யங் பிளட் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும், அதுக்கு ஒரு வழியாக வந்து விஜயாண்ணி சார் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு அவர் மறுபடியும் கேட்டுக்கிறேன். ப்ளஸ் இப்போ மெயினாக பேச வேண்டாம் அப்படின்னு நினச்சது எதுக்குன்னா, இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் புதுசாக ஒரு 3 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எல்லாமே வந்து ஆர்டிஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ், கரெக்டாக ஷூட்டிங்க்கு வர்றதில்லை, ஷூட்டிங்கு 30% படம் முடிஞ்ச ஒரு படத்தை வந்து இதோட ரிலீஸ் பண்ணிக்கோங்க, நான் முழுசாக படம் முடிச்சு கொடுக்குறதுனா 3 வருஷம் ஆகும் உங்களுக்கு, இதோட ரிலீஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி ரிலீஸ் பண்ண ஒரு கதை ஒன்று வந்துச்சு. எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு விஜயாண்ணி சார் மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கர்ஸ் ஒரு 90% இருக்காங்களோ, ஒரு 10% வந்து அவ்வளோ பொறுப்பு இல்லாமல் அவங்க மேலே நம்பிக்கையாக ஒரு இண்டஸ்ட்ரியில், இப்போ சுப்பிரமணியன் சாருக்கு தெரியும், அபிராமி ராமநாதன் சாருக்கு தெரியும், அந்த படத்து மேலே 18 கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க, டெபாசிட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 18 கோடி யார் ரிட்டர்ன் பண்ண போகிறா, அந்த 18 கோடிக்கு யார் பதில் சொல்கிறது, தன் மேலே நம்பிக்கை வச்சு இத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு தயாரிப்பாளரை நடுரோட்டில் நிறுத்தியிருக்காங்க, இப்போ அவரோட வாழ்க்கை வந்து என்ன ஆக போகுது, இதை பற்றி எல்லாம் எதுவுமே கவலை இல்லாமல் டோட்டலாக பயங்கர இக்னோரண்ட்டாக ரொம்ப ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளாக சில விஷயங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் நடந்துகிட்ருக்கு. எங்களுக்கு பயம் என்னென்னா, 90% நல்லா உழைச்சிக்கிட்டு இருக்கிற, சின்சியராக உழைச்சிக்கிட்டு இருக்கிற, தங்களை நம்பி முதலீடு பண்ணுறவங்க எல்லாரும் சேஃப் ஆகணும்னு டே அண்ட் நைட் உழைச்சிக்கிட்டு இருக்கிற விஜயாண்ணி சார் போன்ற ஆட்கள் எல்லாரும் இந்த மாதிரி 1-2 எக்ஸாம்பிள் வர்றப்ப நம்ம மட்டும் ஏன்டா இப்படி உழைக்கிறோம், நம்மளும் ரிலாக்ஸ்டாக இருக்கலாமேன்னு தோன்றதுக்கான ஒரு தவறான முன்னுதாரணமாக சில பேர் அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில் பயமாக இருக்குது. இப்போ டோட்டலாகவே அந்த ப்ரொடியூசரோட இது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியில் இருக்குது. தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அவர் முடிஞ்சளவுக்கு போராடி பார்த்துட்டு இப்போ தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அது டோட்டல் விஷயங்களை கேள்விப்படுறப்ப அவ்வளோ சங்கடமாக இருக்குது. அந்த ரிலீஸ் தேதி அன்றைக்கி அந்த தயாரிப்பாளர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எத்தனை பேரை வந்து ரிக்வஸ்ட் பண்ணி அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணார், அந்த தயாரிப்பாளருக்காக நைட்டு போய் நானும் இன்னொரு செயலாளர் கதிரேசனும் போய் நாங்கள் நிற்கிறோம், ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் நிற்கிறோம் அந்த ஹீரோவை பார்க்குறதுக்கு. கீழே நைட்டு 11 மணிக்கு போனது, வெடிய காலையில் 5:30 வரைக்கும் நாங்கள் லாபியில் நின்றுட்டுருக்குறோம், கீழே வந்து பார்க்கறது கூட மறுத்துட்டாப்புல. அந்த அதெல்லாம் சங்கடம் இல்லை, ஏன்னா நாங்கள் போனது தயாரிப்பாளருக்காக தான் போனோம், அவர் வந்து பார்க்கணுன்னுலாம் எதிர்பார்த்து போல. இருந்தாலும் அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது, டோட்டலாகவே 29 நாள் தான் ஷூட்டிங் வந்திருக்காரு, அதுவும் வந்தது வந்து 4 மணி நேரம், 3 மணி நேரம், 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து வேலை செய்யவே இல்லை. இத்தனை ஒரு இர்ரெஸ்பான்சிபிளாக எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த ஆர்டிஸ்ட் இருந்தது கிடையாது. ஸோ இதை தவிர இன்னொரு மிகப்பெரிய ஜாம்பவான் ஒருத்தர் இருக்காரு, ஒரு காமெடியன் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நாம் ரசித்து ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு காமெடியன், அவரை பார்த்து நீ சிரிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு தயாரிப்பாளரை காயப்படுத்தியிருக்காரு. ஸோ இது எல்லாமே ஒரு ராங் முன்னுதாரணம். எல்லாருக்கும் ஒரு சின்ன எண்ணங்கள் என்னென்னா, திரு விஷால் அவர்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்காரு, விஷால் இருக்கிறப்ப நம்மளை கேள்வி, அதெல்லாம் கிடையவே கிடையாது. விஷால் தலைவர் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காப்புல, நடிகர் சங்கம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துலையும் நான் தலையிட மாட்டேன், அது வந்து நீங்கள் நடவடிக்கை எடுங்க, கமிட்டியில் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காப்புல. நாங்கள் ஸ்ட்ராங்காக நடவடிக்கை எடுக்க போகிறோம். இவங்க வந்து மற்ற இப்போ எப்படி ஒரு 3 தயாரிப்பாளர்கள் வந்து நடுரோட்டில் நிற்கிறாங்களோ, அதே மாதிரி நாளைக்கு வந்து எந்த ஒரு தயாரிப்பாளரும் என்ன எனக்கு நான் வந்து இவர்னால் பாதிக்கப்பட்டேன்னு வந்து நிற்கக்கூடாதுங்கிறதுல தயாரிப்பாளர் சங்கம் ரொம்ப தீர்மானமாக இருக்குது.
இது கண்டிப்பாக இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எடுத்து இது பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ப்ளஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த கதைகள்லாம் கேட்டுட்டு இங்கே வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு இவ்வளோ டே அண்ட் நைட் உழைச்சிருக்காங்க, இந்த உழைப்புக்காக இந்த படம் வந்து மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி படமாக அமைஞ்சு எல்லாருக்கும் மிகப்பெரிய பணத்தை ஈட்டி தரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லி